படத்தில் வந்து நாலு சாங் இருக்குது, ஆர் ஆர் தான். இந்த படத்தில் எப்படி சொல்கிறேன்னா, ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் இல்லாமல் அப்படியே படமாக வந்து உட்காந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா, எடிட்டர் ஷான் லோகேஷ், அச்சு சார், பிஜி முத்தைய சார் கேமராமேன், இவங்க ஒர்க் தனியாக தெரியும். ஆர்டிஸ்ட் ஓகே, நீங்கள் அது அதுக்கப்புறம் வருவாங்க சார், மனோபால சார்லாம் நல்லா பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் ஒரு பெரிய லைஃப்னா இவங்க மூணு பேரோட ஒர்க், நாலு பேரோட ஒர்க் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு சான்ஸ், மூணாவது படம் எனக்கு இது, மறைந்திருந்து பார்க்க முடியுமா? பத்திரிகை அண்ணன்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த படம் வந்து இப்போ ஏன் தேவை அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டில் இந்தியாவுக்கு முதலிடம்னு ஒரு சர்வே சொல்லுது. 5 வயசுலேருந்து 10 வயசு குழந்தை எவ்வளோ குழந்தைய ரேப் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பெரிய சர்வே நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். இந்த சூழலில் இந்த படம் எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ட்ரெய்லர் பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து எல்லா விதமான உணர்வுகளும் இருக்குது. செயின் ஸ்நாச்சிங் பற்றி நிறையா பேசியிருக்கோம், ஆனால் அதுக்கு பின்னாடி வேறு ஒன்றையும் சொல்லியிருக்கோம், இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நியூஸ் இருக்கும். ஒரு நாள் நமக்கு ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடுவோம், அதாவது எல்லாமே நம்மளுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட நியூஸ் தான். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட உள்ள விஷயம் போராடுவோம், அடுத்த நாள் டீசல் விலை ஏறி போச்சுன்பாங்க, பேஜ் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும், இது 2வது பக்கம், 8வது பக்கம், 10வது பக்கம்னு. ஆனால் எப்பயுமே மாறாமல் ஒரே நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் செயின் ஸ்நாச்சிங் நியூஸ். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்து கொடுத்தது. இங்கே எங்கள் ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாகவே நாய்கள் ஜாக்கிரதை மாதிரி அங்கே ஒரு போர்டு இருக்குது. என்ன போர்டுனா, செயின் பறிப்பு நடந்த இடம் ஜாக்கிரதைன்னு இருக்குது பழனிப்பா நகரில். அந்த போர்டை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வலி, கீழ்விட்ட காட்ட செல்ஃபோனை படிச்சுட்டு போயிட்டானுங்க. ஸோ ரொம்ப வந்து ரொம்ப பற்றி பற்றி இது பண்ணிகிட்டே இருக்காங்க. காந்தி சொல்லியிருக்காரு, என்றைக்கு ஒரு பொண்ணு வந்து நைட்டு 12 மணிக்கு தன்னந்தனியாக தைரியமாக வெளியில் வந்து சுதந்திரமாக நடக்கிறாங்களோ அப்போ தான் இண்டிபெண்டன்ட்னு சொல்லியிருக்காரு. இப்போ பகல் 12 மணிக்கே வர முடியுதா? பாயிண்ட் நம்பர் 1, நைட்டு 12 மணியை விட்டுருங்க, பகல் 12 மணிக்கு வர முடியுதா? இது போட்டு தான் நாங்கள் படமே ஆரம்பிக்கிறோம். இந்த கதை இப்போ தேவைப்பட்டுச்சு, அதனால இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு இதுக்கு 2-3 டைட்டில்ஸ் எல்லாம் பேசிட்டு அப்புறமா தான் நாங்கள் சாரை பார்த்தோம். மதி சாரை எனக்கு ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க.